விஷயம் என்னென்னா, அதாவது இந்த மாதவிடாய் சமயத்திலேயோ இல்லைன்னா மாதவிடாய் முடிவு சமயத்தில், அதாவது மெனபாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 45 வயதுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளில் உளவியல் ரீதியான பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும். பொதுவாகவே மாதவிடாய் சமயத்தில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். மாதவிடாய் முடிவு சமயத்தில் மெனபாஸல் டைமில் வந்து அவ்வளவு நாள் ஆளுமை செய்து அந்த ஹார்மோன்களில் சில ஹார்மோன்கள் வந்து தற்காலிகமாக இனிமேல் அது வந்து இந்த கரு முட்டையை வந்து உடைக்க வேண்டிய கரு முட்டையை வளர்க்க வேண்டிய பணிகள்லாம் அதுக்கு இல்லைங்கிறதுனால அது விலக ஆரம்பிக்கும் போது, அது அவ்வளவு நாள் இருந்த ஹார்மோன் திடீரென காணாமல் போகிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய தவிப்பு மனதில் வந்து கொஞ்சம் வரும். அதுதான் வந்து ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஃப்ளஷ் இருக்கிறதுங்கிற, வேர்த்து வேர்த்து போகிறது, ஒரு தனிமையான உணர்வு, பதட்டமான உணர்வு, ஒரு படபடப்பும் பயமும் இருக்கக்கூடிய, பால்பிட்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன உளவியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கும். அந்த நேரத்தில் முதல் தேவை அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் கொடுக்க வேண்டிய அரவணைப்பு தான். அந்த நேரத்தில் மாதவிடாய் முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா புள்ள 17-18 வயசில் இருக்கும், அது பேச்சை கேட்காது. கணவன் 50 வயதில் அன்னைக்கு தான் அவர் டீம் லீடராக இருப்பார், இல்லைன்னா வேலையில் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு போயிருப்பாங்க, அவர் ராத்திரி 11:30 மணிக்கு தான் வந்து பெல் அடிப்பார். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ முதல் விஷயம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரவணைப்பு, குடும்ப சூழலை சரியாக்கணும். முன்னாடி வந்து மாதவிடாய் முடிவுங்கிறது ஒரு இயல்பான டிரான்சிஷனாக அது பாட்டுக்கு வருங்க, ஒரு 48-49 வயசுக்கு மேலே அப்படி தான் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்படுத்தும், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வரைக்கும் வந்தால் 5 நாள் நிற்காது, அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு தான் கடந்து கொண்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதில் நார்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு வர்ற தன்மை இருக்குது. ஒரு சிலருக்கு நார்க்கட்டி வருவதுக்கு முன்னாடி 40 வயதை ஒட்டி, நீங்கள் அந்த படலம் அதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கும். அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸில் நிறைய இரத்தப்போக்கு இருக்கிறது. தினம் மாதவிடாய் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும்னு பாருங்கள். அப்போது அவங்க வேலைக்கும் போகணும், வீட்லேயும் இருக்கணும், இந்த தொடர்ச்சியான மாதவிடாயினால் ஒரு கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது, அப்புறம் ஒரு மனசஞ்சலம் நிறையா இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பெண்ணை சில நேரங்களில் பரனாய்டெல்லாம் மாற்றிடும், ஒரு பைபோலராக அவங்களுக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த சூழலில் சரியான மருத்துவம், அது எந்த துறை மருத்துவமாக இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லா துறை மருத்துவமே மிகச்சிறப்பானது தான். ரெண்டாயிரத்தி 2014 எனக்கு பௌத்தரம் வந்துருச்சு. பௌத்தரம்னா நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, நான் அப்போ கூட சொன்னேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். மூலம் பௌத்தரம், மூலம்னா கட்டி இருக்கும், பௌத்தரம்னா பிச்சுக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் போகும்போது நான் 2-3 இடத்துல பார்த்துட்டு நான் இப்போ ஒரு 6-7 மாதம் மாத்திரை சாப்பிட்டேன். ஆனால் என் மனைவி வந்து ஃபிக்ஸெல்லாம் பண்ணிட்டாங்க டாக்டர், கிழிச்சிருவோம் அப்படின்னு. இன்னொரு எம்டி சொன்னார் கோட்டூர்புரத்துலேயே வந்து, கிழிச்சிங்கன்னா வேண்டாம், இது இருக்கிற ரொம்ப ஆபத்தாக இருக்குனார் சார்னு சொன்னார், கிழிக்காதீங்கன்னாரு. மதுரையில் என்ன நண்பர் ஒருத்தர் சொன்னார், கிழிச்சிருந்தீங்கன்னா செத்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அது மாதிரி செத்துட்டார் அப்படின்னாரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மருத்துவத்து மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது, அது ரொம்ப அது நம்பிக்கை வச்சு போனேன் நான் நிற்கிறேன். நான் பேசுகிற இந்த விஷயம் என்னென்னா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட மனைவி இப்போ வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ படலம் மாதிரி படிஞ்சு அவங்க வந்து அதனால் பாதிக்கப்பட்டு சூசைடு வரைக்கும் போயிட்டாங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டு சூசைடு வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க யூட்ரஸில் பெரிய கேன்சர் கட்டி இருந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் ஒரு 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது அந்த யூட்ரஸுக்கும் அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது எனக்கு, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, வேண்டாம் கட்டி எடுத்துருவோன்றாங்க. என்னோடய மனைவியே இருக்கிறாங்க, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அவஸ்தப்பட்டாங்க, பறக்கிற மாதிரி இருக்குனாங்க, உடம்பு சூடாகுதுனாங்க. அப்புறம் இன்னும் ஒரு அவங்க செக்ரட்டரியேட்டை வேலை பார்க்குறாங்க, அங்கே ஒரு கைனகாலஜிஸ்ட் வராங்க, அவங்களே அந்த மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்லி இப்போ அந்த டிஃபோபம்ங்கிற மாத்திரையை 2-3 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து குறைச்சிட்டா அவங்க உடம்பு சூடாகுது, காய்ச்சலை வருது, வேர்க்குது. அப்போ சூசைடு வரைக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, தூக்கம் போகிறது அந்த மாதிரிலாம். இப்போ இது இந்த பற்றிய விழிப்புணர்வு நிறைய குறைச்சலாக இருக்குது, நீங்கள் அதை பற்றி எழுதலாம். இங்கே ஒரு கைனகாலஜி கூட பேசினாங்க, இதே என் மனைவியை வந்து ஒரு கைனகாலஜி இங்கேயே காட்டிட்டு போனோம், உடனே டெங்கு ஃபீவராக இருக்கும் அப்படின்னு எழுதிட்டாங்க.
நான் அடையாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி லேபுக்கெல்லாம் காலைல கூட்டு வரேன்ட்டேன். இவங்க முடியாதுன்றாங்க. மாத்திரையெல்லாம் வாங்கிட்டோம், அது சாப்பிடலை. அடுத்த நாள் காலையில் அவங்க செக்ரட்டரியில் இருக்க கைனா காலேஜில் காட்டினதுக்கப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது இந்த மாதவிடாய் சமயத்திலேயோ இல்லைனா மாதவிடாய் முடிவு சமயத்தில், அதாவது மெனபாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 45 வயதுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளில் உளவியல் ரீதியான பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும். பொதுவாகவே மாதவிடாய் சமயத்தில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். மாதவிடாய் முடிவு சமயத்தில் மெனபாஸல் டைமில் வந்து அவ்வளவு நாள் ஆளுமை செய்து அந்த ஹார்மோன்களில் சில ஹார்மோன்கள் வந்து தற்காலிகமாக இனிமேல் அது வந்து இந்த கரு முட்டையை வந்து உடைக்க வேண்டிய கரு முட்டையை வளர்க்க வேண்டிய பணிகள்லாம் அதுக்கு இல்லைங்கிறதுனால அது விலக ஆரம்பிக்கும் போது, அது அவ்வளவு நாள் இருந்த ஹார்மோன் திடீரென காணாமல் போகிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய தவிப்பு மனதில் வந்து கொஞ்சம் வரும். அதுதான் வந்து ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஃப்ளஷ் இருக்கிறதுங்கிற, வேர்த்து வேர்த்து போகிறது, ஒரு தனிமையான உணர்வு, பதட்டமான உணர்வு, ஒரு படபடப்பும் பயமும் இருக்கக்கூடிய, பால்பிட்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன உளவியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கும். அந்த நேரத்தில் முதல் தேவை அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் கொடுக்க வேண்டிய அரவணைப்பு தான். அந்த நேரத்தில் மாதவிடாய் முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா புள்ள 17-18 வயசில் இருக்கும், அது பேச்சை கேட்காது. கணவன் 50 வயதில் அன்னைக்கு தான் அவர் டீம் லீடர் ஆகிருப்பார், இல்லைன்னா வேலையில் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு போயிருப்பாங்க, அவர் ராத்திரி 11:30 மணிக்கு தான் வந்து பெல் அடிப்பார். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ முதல் விஷயம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரவணைப்பு, குடும்ப சூழலை சரியாக்கணும். முன்னாடி வந்து மாதவிடாய் முடிவுங்கிறது ஒரு இயல்பான டிரான்சிஷனாக அது பாட்டுக்கு வருங்க, ஒரு 48-49 வயசுக்கு மேலே அப்படி தான் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்படுத்தும், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வருக்கும், வந்தால் 5 நாள் நிற்காது, அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு தான் கடந்து கொண்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதில் நார்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு வர்ற தன்மை இருக்குது. ஒரு சிலருக்கு நார்க்கட்டி வருவதுக்கு முன்னாடி 40 வயதை ஒட்டி, நீங்கள் அந்த படலாம் அதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கும். அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸில் நிறைய இரத்தப்போக்கு இருக்கிறது. தினம் மாதவிடாய் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும்னு பாருங்கள். அப்போது அவங்க வேலைக்கும் போகணும், வீட்லேயும் இருக்கணும், இந்த தொடர்ச்சியான மாதவிடாயினால் ஒரு கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது, அப்புறம் ஒரு மனசஞ்சலம் நிறையா இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பெண்ணை சில நேரங்களில் பரனாய்டலாக மாற்றிடும், ஒரு பைபோலராக அவங்களுக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த சூழலில் சரியான மருத்துவம், அது எந்த துறை மருத்துவமாக இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லா துறை மருத்துவமே மிகச்சிறப்பானதுதான். நவீன மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானியோ ஒன்றுக்கொன்று குறைச்சல் கிடையாது. அறம் சார்ந்த மருத்துவமாக இருக்க வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதில் வணிகம் இருக்கக்கூடாது, அறம் இருக்கணும். எந்த நபருக்கு எப்படியான சிகிச்சை வேணும், சில நேரங்கள் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிற விஷயம், கூட்டு மருத்துவ சிகிச்சை வேணும். ஏன்னா இது வந்து பேஷண்ட் சென்ட்ரிக்காக நம்ம மருத்துவ முறை மாறணும். நம்ம மருத்துவ முறை ஹாஸ்பிட்டல் சென்ட்ரிக்காகவும் டாக்டர் சென்ட்ரிக்காகவும் தான் இருக்குது. அது மாறி போய் பேஷண்ட் சென்ட்ரிக்காக என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து நலவாழ்வு நங்கூரம் விட்டு நிற்க முடியும். ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நோயாளி வராரு, இப்போ உதாரணமாக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு லேடி வராங்க அப்படின்னா, முதல்ல ஒரு நவீன மருத்துவர் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம், முதல்ல கேனகாலஜிஸ்ட் தேடுவாங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு 3-4 மாதம் எடுத்ததுக்கப்புறம், இல்லைம்மா உனக்கு வந்து இந்த மாதிரி ஹார்மோன்கள் பிரச்சனையால் இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதிக ரத்தப்போக்கு போகிறதுனால உனக்கு ஒரு இரும்பு சத்து வேற ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இதை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு ஒரு சின்ன மனசில் என்ன தோணுது, ஐயோ யூட்ரஸை எடுக்கணுமா, நம்ம எதுக்கும் போய் ஒரு ஆயுர்வேதா டாக்டரை பார்க்கலாம், இல்லை ஒரு சித்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. அவர் வந்து ஒரு 4-5 மாதம் மருந்து கொடுக்குறாரு, முதல்ல கொஞ்சம் கட்டுப்படுற மாதிரி இருக்குது, குறையிற மாதிரி இருக்குது, திரும்பவும் ப்ளீடிங் நிறையா இருக்குது. உடனே அதுக்கப்புறம் ஹோமியோபதி, அப்புறம் அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த 10 மாதத்தில் அந்த நோய் தீவிரம் அடைஞ்சிரும். அந்த நோய்க்கு எதிராக இருக்க வேண்டிய அந்த பெண்ணினுடைய மனது ரொம்ப கீழே போயிடும். ஒரு இதுக்குள்ள பொருள் செலவு, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் பணம் கட்டி பொருள் செலவு நிறையாயிடும். இவ்வளவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நோயாளி வராங்க, ஒரு நவீன மருத்துவர், ஒரு சித்த மருத்துவர், ஒரு ஆயுர்வேதம், எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கோம், இப்போ ரொம்ப ப்ளீடிங் இருக்குது, முதல்ல அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் இத்தாம்சுலேட் கொடுக்குறீங்களா, கொடுங்க, நான் தோற்புள்ள ஒரு உணவுகளையும் கொடுத்து எங்களுடைய மூலிகைகளில் நான் வாழைப்பூ வடகத்தை கொடுக்குறேன், கொஞ்சம் காசு கட்டி மாத்திரை கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். இந்த வாழைப்பூ வடகமும் இத்தாம்சுலேட்டும் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பயோ அவைலபிலிட்டியில் பெரிய பிரச்சனை வராதுன்னு பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஒரு யோகா டாக்டர் வராரு. அவர் நான் சில யோகாசனம் சொல்லி கொடுக்குறேன், சில உணவியலில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரோபதிஸ்ட் வந்து ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை 20 நிமிஷத்தில் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்த 2 மாசத்தில் ஒரு சரியான தீர்வை கொடுத்துட முடியும். ஆனால் அப்படியான ஒரு சூழல் இந்த நாட்டில் வரமாட்டேங்குது. நம்ம நாட்டில் வந்து மருத்துவமனைகளில் வந்து இந்த எல்லா துறைகளும் தனித்தனி தீவுகளாக தான் இயங்கிட்டு இருக்கு. பெரிய மருத்துவமனைகளில் கார்ப்பரேட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட ஆயுர்வேதா டிவிஷன் இருக்குது, சித்தா டிவிஷன் இருக்குன்னா அது டிவிஷனாக தான் இருக்குது. அந்த டாக்டருக்கு இந்த டாக்டரோட பேரே தெரியாது, அங்கே ஒரு இது இருக்குங்க வேணால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பிரைமரி ஹெல்த் சென்டரில் எவ்ரி 3rd மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு சித்தா டாக்டர் இருக்கலாங்கிறாங்க. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு நவீன மருத்துவரும் சித்த மருத்துவரும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் உட்காந்துருக்காங்க, அழகாக ஒருங்கிணைந்து வேலை செய்யலாம். ஆனால் அப்படியான சூழல் 99% கிடையாது. நாம் அதை மாற்றணும். இதெல்லாம் அரசு அடிப்படையிலையும் நம்ம பேசி தான் அதை மாற்றணும். மருத்துவருக்கு இடையில ஈகோஸ், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஈகோ. அப்புறம் அறிவியல் மதம்னு ஒன்று இருக்குது, ஏன் சயின்ஸ் தான் பெருசு, நான் செய்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் சித்த மருத்துவரோட தான் எல்லாம் நீ எல்லாம் அலோபதி எல்லாம் போய் தேவையில்லை அப்படின்னு பேசுறது. அப்புறம் அவன் வந்து அவனுக்கு வேண்டிய நோய்க்கு போய் அலோபதி டாக்டர் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்படி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, சித்த மருத்துவத்தை அப்படி நவீன மருத்துவத்தில் எல்லா இடத்துலையும் தான் வைத்திருக்கிற மருத்துவத்துக்கு வந்து தான் படித்த விஷயத்துக்கு மேலே பெரிய மதம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, அது போகணும். இந்த சிகிச்சை வந்து பல நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவில் வந்து அவனுக்கு பாரம்பரியமே கிடையாது, அவனுக்கு எல்லாமே 400 வருஷம்தான். அவன் நாட்டில் புற்றுநோய்க்கு வந்து ஒரு இடத்துல நான் கண் கூடாக பார்க்குறேன், கிளீவ்லாண்ட் கிளினிக்னு ஒரு கிளினிக், அங்கே ஒரு லங் கேன்சர் பேஷண்ட் படுத்திருக்காங்க. அவனுக்கு வந்து கீமோ போகுது, கீமோ போய் முடிஞ்சு 2 மணி நேரம் அவனுக்கு மருந்து முடிச்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அவனுக்கு தாய்ச்சியை நடனம் சொல்லி கொடுக்குறாரு சீனா மருத்துவர், நம்ம ஊர் பிராணாயமம் மாதிரி அவங்க சீனாவில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சி. அமெரிக்கன் பொட்டானிக்கல் கவுன்சிலிருந்து ஒருத்தன் வந்து டிசைன் பண்ணி அவனுக்கு வந்து நல்ல புரக்கோலி சாப்பாடு, ஒமேகா 3 உள்ள ஃப்ளாக்ஸீடு, காட்டேஜ் சீஸ்னு வந்து கொடுத்துட்டு போகிறான். ஒரு சீன மருத்துவர் வந்து ஒரு மருந்துகளை வந்து அங்கே உள்ள ஒரு மருத்துவத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லாம் ஒரே பெட் சைடில் நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி நடக்குதா? அப்படியான வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி காலத்தின் கட்டாயமான ஒரு விஷயம். அவர் சொன்ன மாதிரி யூட்ரஸ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியான சப்போர்ட் கொடுத்துட்டு சரியான நோய்க்கணிப்பு வேணும். எல்லாத்தையும் தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்னு கிடையாது, எல்லாத்துக்கும் அறுவை சிகிச்சை வேணுங்கிறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து மிக அதிக அளவில் அன்எத்திக்கல் ஹிஸ்டெரெக்டமி வந்து நடந்திருக்கு, அதுவும் பதிவு செய்யணும். தேவையில்லாமல் கருப்பையை வந்து டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய தன்மையும் நிறையா இருக்குது. சிசேரியன் பர்த் எடுத்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா 5% மேலே சிசேரியன் பர்த் ஒரு இடத்துல நடக்கு அப்படின்னா அந்த இடத்தினுடைய பெண்களினுடைய நலத்திற்கு அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவன் அறிக்கை சொல்கிறான். சென்னையில் எவ்வளோ சிசேரியன் பர்த் தெரியுமா? 45%. டொரண்டோலேயோ வாஷிங்டன்லேயோ பீஜிங்லேயோ லண்டன்லேயோ பார்த்தீங்கன்னா 5%, 6% தான். நம்ம 45% சைல்டு பர்த் வந்து சிசேரியனில். ஏன்? நம்ம ஊர் பெண்கள் எல்லாருக்குமே கூப்பகம் சரியில்லையா? நம்ம ஊர் பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் சிசேரியனுக்கான தன்மையில் தான் இருக்காங்களா? கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு உயிர்காப்பு தன்மையோடு அறத்தோடு செய்யப்பட வேண்டிய நேரத்தில் பல நேரங்களில் சிசேரியன் உயிரை காப்பாற்றிருக்கு, குழந்தை உயிரை காப்பாற்றிருக்கு, தாயினுடைய உயிரை காப்பாற்றிருக்கு. அப்போ அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் வித் த பேஷண்ட், டாக்டர்கிட்ட தான் இருக்குது. அந்த நேரத்தில் பணிக்கூடம் உடைந்து காத்திருக்கிற நேரத்தில் அந்த மருத்துவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்க முடியும். சார், கொஞ்சம் தொப்புள்குடி கழுத்தில் சுற்றிருக்கு, கொஞ்சம் நகண்டிருக்கு, தண்ணி வெளியே போயிடுச்சு, அஸ்வீஷி ஆயிரும், இல்லை குழந்தைக்கு வந்து அப்படின்னு சொன்னால் என்ன நினப்போம்? எவ்வளோ கலெக்டராக இருந்தானே, யாராக இருந்தானே, என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணுங்கள் சார் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுக்க வேண்டியது அறம் சார்ந்த மருத்துவருடைய விஷயம். முதலிலிருந்தே அந்த பெண்ணை வந்து நல்லா நார்மல் டெலிவரிக்கு தயார் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ரெண்டும் இணைந்து புள்ளியில் வரும்போது மட்டும்தான் நாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நகர முடியும். வணக்கம் சார். சார், சோற்றுக்கற்றாழை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் டவுட் இருக்குது சார். நான் ரெகுலராக சாப்பிட்டு வருவேன், ஆனால் ரீசெண்டாக வந்து ஏதோ சம் குரோமோசோம்ஸ் ப்ராப்ளம், சம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தெரில, அதை பற்றி கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதிகமாக யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி என் பிரதரே சொன்னார். சோற்றுக்கற்றாழை சார், அந்த தோலெல்லாம் சீவிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் அலசிட்டு. கற்றாழை வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அது வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழையினுடைய மடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோறு பகுதி தான் சாப்பிடக்கூடியது. அது வந்து ஒரு நாளைக்கு 5-8 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ சார், அதான் ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை எடுக்கிறது வந்து நல்ல தண்ணீரில் கழுவி அதனுடைய அந்த நொழு நொழு தன்மையெல்லாம் போய் அதுக்கப்புறம் பனிக்கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
அது வந்து ஒரு கற்ப மூலிகையாக சொல்லியிருக்காங்க. கற்ப மூலிகை அப்படின்னா உடலுக்கு ஒரு நோய் காப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மாற்று சிந்தனை படிப்பவங்க பேசுகிறவங்க நிறைய பேருக்கு நல்ல பொருளாக அப்போ காலம்பூரா சாப்பிட்டுட்டுருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒரு 45 நாள் 90 நாள் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுக்க வேண்டாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே இப்போ கிரவுண்டில் 6 ரவுண்ட் அடிப்பாங்க, வெளியே வந்தோடனே போய் ஒரு அருகம்புல் சூறு, ஒரு சோத்துக்குத்தாழ சாறு இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வெளியே போவாங்க. அவங்களுக்கு நிறைய உளவியல் வியாதி இருக்குது. ஏன்னா தன்னை பற்றின பயம் இருக்குது ரொம்ப. ஏதோ நமக்கு வந்துடும் நல்ல பொருள் எல்லாத்தையும். ஒரு ஜனகராஜ் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, எல்லாத்துலேயும் 100 கிராம் போட்டு ஒன்றா கலக்கி குடிச்சிருவோன்ட்டு. அப்படி நம்ம மனநிலைக்கு போகவே கூடாது. அத்தனை பொருளும் நல்ல பொருள் தான். கருவேப்பிலை எடுத்தால் நல்ல பொருள் தான், கொத்தமல்லி நல்ல பொருள் தான், அதையும் சாறு போட்டு குடிக்கலாம். நல்ல பொருள் எல்லாத்தையும் ஒன்றா குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சோற்றுக்கற்றாழை வந்து உடல் சூடு நிறையா இருக்கிறவங்க, பித்த உடம்பு இருக்குது, அவங்க வந்து ஒரு 45 நாள் 60 நாள் எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வலி ரொம்ப வருது, அவங்க சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கலாம். குடல் புண்கள் நிறையா இருக்குது, வாய்ப்புண் நிறையா வருது, அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு மூக்கடைப்பு தும்மல் ஆஸ்துமா இருக்குன்னா நீங்கள் சோற்றுக்கற்றாழை எடுக்கக்கூடாது, அது குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம உடல்வாகு, நம்முடைய நோய்வாகு, அதை பொறுத்தும் சீதோஷ்ணவாகவும் இருக்குது. நமக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் போய் சோத்துக்கத்தாலை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய எல்லாத்துவற்றை பொறுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கிறது தான் சிறப்பானது. எனக்கு நான் அறிந்த வரையில் அந்த சோத்துக்கத்தாலைனால ஹார்மோன் பிரச்சனை, குரோமோசோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் சரியாக கழுவலைன்னா அதில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை உள்ள பொருள் உள்ளே போச்சுன்னா பேதி ஆகிடும். மலச்சிக்கல்ல மலம் வந்து கழியக்கூடிய தன்மை வரும். அதை தவிர அதில் வந்து ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது. வணக்கம். சொல்றாங்க இது அது பற்றி எனக்கு தெரிந்து கொள்ளணும்னு ஒரு ஆவல். இல்லை அது ரொம்ப, அது என்ன சூழலியல் பிரச்சனை, அது மீனோட பிரச்சனை கிடையாது. சுற்றுச்சூழலில் நம்ம வந்து கடலை வந்து ஒரு பெரிய குப்பைத்தொட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும். அதனால் கடலில் போடுற கழிவுகள், ஏராளமான கழிவுகள் போனதனுடைய விளைவு நிறைய மீன்களுக்கு உள்ள வந்து அந்த ரசாயன கழிவுகளில் போன அந்த மெர்க்குரி உள்ளே போயிருக்குன்ட்டு பல ஆய்வுகள் வந்திருக்கு. அதனால் வந்து இந்த சல்மான் ஃபிஷ்ஷு, தூனா ஃபிஷ்லாம் மெர்க்குரி இருக்கிறதா இங்கிலாண்டிலேருந்து வந்த இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கு பெரிய அளவில் அதை வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்கள்லையுமே அந்த பிரச்சனை இருக்குது. அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு மீனே கொடுக்காமல் இருக்கணும்லாம் கிடையாது, எடுத்துக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் கடல் மீன்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது, ஃப்ரோசனாக இல்லாத மீன்களாக எடுத்துக்கொள்றதுல எந்த தவறும் கிடையாது, கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், அது வந்து ஒரு அந்த காலத்தில் ரெண்டு விதமான புரிதல் இருக்குது. நட்பு சரக்கு பகை சரக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க. அந்த புரிதல் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஒரு பொருளும் ஒரு இது வந்து சூடை கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும், ஒரு இதில் வந்து இந்த முக்குற்றங்களில் வாதத்தை குறைக்கும், பித்தத்தை கூட்டும்னு எல்லா உணவுப் பொருளையும் பிரிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது, ஜீரணத்தை அது வந்து மந்தப்படுத்தும். அதுக்கு இன்னொரு, இப்போ நாங்கள் யோசித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தயிர் வந்து பொதுவாகவே வந்து ஒரு மந்தப்படுத்தக்கூடிய குணம் உள்ளது. அது மீனை செரிக்கிறதுக்கு, மீனுடைய மீன் மிகச்சிறந்த ஒரு உணவு, அதில் உள்ள அத்தனை பொருளும் உள்ளே வரணும்னா இந்த தயிர் இடையூறாக இருக்குமோ, அதனால தான் ரெண்டையும் ஒன்றும் சேர்க்கலையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல தயிருக்கு கருவாடு வச்சு சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கமாகவும் இருக்குது. ஏன் இப்படியான முரண்பாடு இருக்குங்கிறதுக்கு தெளிவாக காரணம் தெரியல. பொதுவாக தயிரும் மீனும் சேர்க்க வேண்டாம், தயிரும் கீரையும் சேர்க்க வேண்டாம், ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நாங்கள் பார்த்த வரைக்கும் அது ஒரு அஜீரணத்தை கொடுக்குமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் நச்செல்லாம் ஆயிராது, கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம், அதனால அதை தவிர்ப்பது நல்லது. இல்ல அது எனக்கு சர்ச்சையா தான், நான் டெஸ்ட் பண்ண எனக்கே 19 தான் இருக்கு, அதனால நான் சாப்பிடலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம்னா 30 இருக்கணும் அதனுடைய அளவு. பெருவாரியான பேருக்கு வந்து 19, 20, 22 இப்படி தான் வருது. ஒருவேளை உங்களுக்கு 5, 6 இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அதுவும் அச்சம் கருதி தான், அறிவியல் கருதி எனக்கு தெரியல. இல்லை இல்லை, அதுலேயும் எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி வந்து D3 வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிக்கட்ஸ் வரும், விட்ட எலும்புகள், ஆஸ்டியோபோரோட்டிக் அப்படி தான் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து D3 நல்லா இல்லைன்னா உனக்கு கேன்சர் வரும், D3 என்ன சுகர் கண்ட்ரோல் ஆகாது, இப்படி பல பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கு.
இது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு வணிகமும் இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம் அது. ஆனால் அதுக்காக நம்ம ஒருவேளை அது உண்மையாக இருந்து நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுனால என்னுடைய நோயாளிகள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10க்கு கீழே இருக்குது, 5-6 இருக்குது, கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு சாஷே மாதிரி போட்டு அதில் எவ்வளோ யூனிட் போடணும்பாங்க, ஒரு 8 வாரத்துக்கு எடுக்க சொல்லுவாங்க, எடுத்துக்கோங்கம்போம். ரொம்ப ஆஸ்டியோபோரோட்டிக்காக இருக்கிறோம், வேறு ஏதாவது தீவிர நோய்கள் இருக்குன்னா இதை ஒரு கூடுதலாக இப்போதைக்கே எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இதை வந்து பொதுமைப்படுத்த வேண்டாம்ங்கிறது என்னோட கருத்து. எல்லாரும் சாப்பிடணும்னு போக வேண்டாம், இன்னும் அதுக்கு ஆய்வுகள் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதை முடிவு செய்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், D3 இருக்கக்கூடிய இப்பொழுது கண்டறியப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த பட்டர் மஷ்ரூம். பட்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஷ்ரூமில் நிறைய இருக்குங்கிறான், மீனில் இருக்குங்கிறாங்க. வெஜிடேரியன் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம், மீன் வந்து மற்றவங்க எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் கிடைக்கும் அதில். இல்லை, சரியானங்கையும் நிலவேம்பும் ரெண்டையும் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, அது வேற தாவரம் இது வேற தாவரம். அதில் என்னன்னா, சிரியானங்கையெல்லாம் வந்து தினசரி சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது, நிலவேம்பும் அப்படி தான். எல்லாம் அதாவது நல்ல, அதை திரும்ப திரும்ப அந்த தம்பி சொல்லும்போது சொன்னதான், நல்ல பொருள் என்பதற்காக தினம் சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு உளவியல் சிக்கல். அதனால் வந்து சிரியானங்கை அந்த காலத்தில் பாம்பு கடி நஞ்சுக்கு கொடுத்தாங்க, தேள் கடி நஞ்சுக்கு கொடுத்தாங்க, தீவிரமான பித்த நோய்களுக்கு வந்து கசப்புக்கு அது கொடுத்தாங்க. அந்த மாதிரி நோய் சார்ந்து இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம், இல்லாமல் எடுக்கணுன்னா சில மூலிகைகளை தான் வந்து கற்பம் உண்ணும் விதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கருவூரார் வாத காவியத்தில், அகத்தியர் கவுப்பிலெல்லாம் சில பொருட்களை சொல்லியிருக்காங்க. கரிசலாங்கண்ணியை நீங்கள் தினம் சாப்பிடலாம், இஞ்சியை தினம் சாப்பிடலாம், சேராங்கொட்டையை தினம் சாப்பிட முடியாது, நாபியை தினம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக மருந்தாக மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பொருள், அதனால் வேண்டாம். கண்டிப்பா தொடர்ந்து, அதாவது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியெல்லாம் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுறோம் கேள்வியை. எந்த இடத்துலையும் தயங்காம பேச ஆரம்பிச்சோம், தயங்காம அதை எழுத ஆரம்பிச்சோம், தயங்காம அதுக்காக நம்ம வந்து போராட்ட குரல் கொடுத்தோம்னா அதுக்கான கண்டிப்பாக முடிவுகள் வரும். நம்ம எதிர்த்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது எங்கே நடக்க போகுது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க எந்த விஷயத்துக்கு தான் பொங்கியிருக்காங்க, அப்புறம் இதுக்கு இதுக்கு மட்டும், எல்லா இடத்துலையும் வந்து அதில் மிகப்பெரிய அறமற்ற செயல் தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கொடுப்பா தழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் மென்றி கெடும் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளை கண்டு போராமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு போராமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். கலைஞர் விளக்க உரை. உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்குங்க. கொடுப்பா தழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் மின்றி கெடும் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு போராமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு போராமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். கலைஞர் விளக்க உரை. உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்குங்க. கொடுப்பா தழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் மின்றி கெடும் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு போராமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு போராமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். கலைஞர் விளக்க உரை. உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்குங்க. கொடுப்பா தழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் மின்றி கெடும் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு போராமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு போராமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். கலைஞர் விளக்க உரை. உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும்
உடைக்குங்க. கொடுப்பா தழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் மிஞ்சி கெடும் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு போராமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு போராமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். கலைஞர் விளக்க உரை. உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்குங்க.